வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ரெண்டு நாளைக்கு முன்னே நினைக்கிறேன், இந்த வேலூர் ஜோதிட ஆய்வாளர்கள் சங்க நிர்வாகி திரு பாலசுப்ரமணியன் ஐயா ஒரு லைவ் போட்டிருந்தாப்புல. குரு வந்து லக்னத்தில் இருந்தால் அவங்கனால வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மரியாதை காரணமாக எதையும் அனுபவிக்க முடியாது, தம்மு கூட அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் இந்த குரு தனியாக நின்னவங்க எல்லாருக்கும் யோசனை சொல்லுவாங்க, ஆனால் இவங்களுக்கு யோசனை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம ஜாதகத்தில் வந்து நல்ல வேளை குரு தனியாக இல்லை, கூட சூரியன் இருக்கார், கூடவே புதனும் இருக்கார். இப்போ நான் அடிக்கடி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறது, அதாவது வந்து இப்போ ஒருத்த ஜாதகத்தில் புதன் பர்ஃபெக்டாக இருக்காருன்னு வைங்க, அந்த பக்கி ஒரு லெட்டர் கூட எழுதியிருக்காரு. இதே வந்து புதன் பயங்கர பல்பு வாங்கியிருக்கான்னு வைங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து குயர் குயராக எழுதி தள்ளுறது. இப்போ என்னுடைய ஜாதகப்படி எனக்கு புதன் விரையாதிபதி, இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து என்னடான்னா கல்லா கட்டுறதில் இறங்கிட்டோம். இந்த அது என்ன இந்த கட்டண ஆலோசனை, அதுக்கே நம்ம குழப்பு சரியாக போகுது. அதனால் வந்து பெருசாக பதிவுகள் போடுறதில்ல. இந்த போதா குறைக்கு இந்த ஃபேஸ்புக் வேறு, எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி அங்கே முடிஞ்சு போகுது. அந்த உணர்வுகள் பக்குன்னு வடிஞ்சு போகுது. இந்த முகநூலில் ஒரு பதிவு போட்டுறோம். ஆனால் வந்து பிளாக் ஆரம்பித்த காலத்தில் ஒரு நாளைக்கு மூணு பதிவுலாம் போட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கலைஞர், கலைஞர் கூட வந்து கடக லக்னம் தான், அவருக்கும் விரையாதிபதி தான் புதன். அவர் வந்து எத்தனை லட்சம் பக்கங்கள் எழுதினாரோ தெரியாது, எல்லாம் ஆவணப்படுத்தும் போது அது தெரிய வரும். என்னுடைய பாயிண்ட்டு இப்போ நான் வந்து இந்த லைவை ஆரம்பித்ததே வந்து எதுக்குடானா, வில்லாதி வில்லன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டேன். மனுஷன் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு சோதனை வரும். தெலுங்கில் கூட சொல்லுவாங்க, கஷ்டாலு மனுஷனுக்கு வஸ்தாயி கானி செட்லுக்கு வஸ்தாயா அப்படின்னு. அதாவது வேதனை அப்படிங்கிறது வந்து மனுஷங்களுக்கு வருமே தவிர மரங்களுக்கு வராதுன்னு அந்த பழமொழி. ஆனால் மரங்களுக்கும் வேதனை வருது, நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லி வச்சிட்டார். இன்னும் நுணுக்கமாக சொல்கிறாங்க, கிளைய வெட்டணும் அப்படின்னு நினச்சாலே நாம் அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் வந்து அந்த மரத்தின் அதிர்வுகள் மாறி போயிடலாம். அது ஒரு பக்கம். இப்போ மனிதர்களுக்கு சோதனைகள் வரும், வரும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள அவங்களே வந்து ஆற்றுப்படுத்திக்கணும், ஆறுதல் சொல்லிக்கணும், இல்லைன்னா வந்து மொக்கையாயிரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆறுதலை தேடுவாங்க. சிலர் வந்து கோயிலுக்கு போவாங்க, சிலர் வந்து வேற ஒரு நண்பர் இருக்கார், அவர் வந்து திடீர்னு வாயா எல்லாம் டீ சாப்பிட்லான்னு கூப்பிடுவார். என்னடா மேட்டர்னா எவனோ ஒரு ₹500 ஏமாத்திருப்பான், அதாவது ஆனது ஆச்சு ஒயிஞ்சு போட்டோம் அப்படி. அது மாதிரி சில கேரக்டர்ஸும் இருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வந்து யாரும் யோசனை சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னே வந்து சொல்லியிருக்கேன், என் வாழ்வை புரட்டி போட்ட சஜஷன்ஸ் இந்த பேச்சு தமிழில் எழுதுறது. அதே போல் ஒரு காரியம் நம்மால் ஆகாதுன்னா கூட சரிப்பா என்னை நம்பாத நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறது. அதே போல்
நாம் வந்து திமுக மாதிரி படக்குன்னு வெளிநடப்பு பண்ணிடுவோம் அந்த காலத்தில். அப்படி இல்லாமல் உட்காந்து வேடிக்கை பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்க கொடுத்த அந்த சஜஷன்ஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ஆறுதல், இப்போ இது ஒரு ஃபேமஸ் இது ஒன்று இருக்குது, என்னடானா இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சில ஆறுதல் தேடுவாங்க. விதவிதமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை ஆறுதல் படுத்தி கொள்வது எப்படின்னா, முருகேசா நீ வந்து ஹீரோ இல்லைடா வில்லன், வையால என்ன இந்த பவிஷ்ய புராணம் வெங்காய புராணம் எல்லாத்துலேயும் என்ன எழுதி வச்சுருக்கான், பிரளயம் வந்து உலகம் அழிஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். நீ என்ன பண்ணுற, அந்த அழிவுக்கு முன்னாடி ஆச்சும் மக்கள், அதாவது ஆந்திர மக்கள், தமிழக மக்கள், இந்திய மக்கள் கிடையாது உலக மக்கள், அந்த பிரளயத்துக்கு முந்தியாச்சும் ஜனங்க வந்து ஒரு 10 வருஷம் பிளசண்டாக வாழணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணுற. இப்போ கடவுளுங்க அஜெண்டாவில் பிரளயம் இருக்குது, நீ வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சரி பிரளயம் வரப்போ வரட்டும், பிரளயத்தில் சாகிறவன் சாகட்டும், அந்த சைடு எஃபெக்டில் சாகிறவனையாச்சும் நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு நீ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ரூட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடவுளுக்கு தெரியும், மவனே நீ வந்து ராட்சசனை விட மோசமானவன், இந்த அரக்க பயலுங்க வர வாங்கிட்டு தலகால் தெரியாமல் ஆடுவாங்க, ஆனால் நீ அப்படி கிடையாது, எப்பவுமே அடக்கி வாசிக்கிற, என்ன அடக்கி வாசிக்கிற, ஆனால் நீ வந்து பிரளயத்துக்கு முன்னே ஒரு 10 வருஷம் ப்ளசன்ட் லைஃப் அப்படின்னு ரூட்டை போடுற. அப்படி ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்க, பிரளயமே வராது. எப்படி பிரளயமே வராது? உன் வில்லத்தனமெல்லாம் கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கடவுள் என்ன ஜெயலலிதாவா ஓஎஸ் கார்டனில் உக்காந்துக்கிட்டு ஏசியை குறை கூட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு? கடவுளுக்கு எல்லாம் தெரியும், உன் பாச்செல்லாம் பலிக்காது, நீ வில்லன்றடே, அதுக்கு தான் நீ தலை தூக்குறப்பயே தலை மேலே ஒரு அடி விழுது அப்படின்னு சொல்லிக்கோ. இதான் வந்து என்னுடைய ஆறுதல். இப்போ நான் நல்லவன், இப்போ அண்ணா கூட வந்து நல்லவன் வாழ்வான் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, ஏதோ ஒரு படம், அதில் வாஜியார் பாட்டு பாடுவார், என்னது நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை அப்படின்னு வரும். என்னடான்னா இந்த ஏதோ ஒரு ஊரில் நினைக்கிறேன் பேய் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு கதவுல எழுதி வச்சிருவாங்களாம், இன்று போய் நாளை வான்னு. பேய் என்னைக்கு வந்து பார்த்தாலும் நாளைக்கு வான் தானே இருக்கும், அது இவங்க லாஜிக்கு. அந்த மாதிரி வாலி வந்து பாட்டு எழுதி வச்சிருக்காரு, என்ன நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, நீங்கள் வந்து 26ஆம் தேதி கேட்டாலும் நாளைக்கு தான், 27ஆம் தேதி கேட்டாலும் நாளைக்கு தான். ஏன் மேட்ரு வந்து என்னடான்னா நமக்கு, நான் வந்து ஏதோ இந்த மக்கள் வந்து இந்த என்னது ஸ்தூல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை போதிக்க முடியாது, அதாவது முதல்ல வந்து இவங்களுக்கு இந்த ஸ்தூலமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அடிப்படை பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்த்துறணும், தீர்த்துட்டு இதுவா இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னால் தீர்க்க முடிஞ்சுது, நான் வந்து டம்மி என்ன டம்மி எம்ஜிஆர் மாதிரி கலர் இல்லை, கலைஞர் மாதிரி தமிழ் இல்லை, ஜெயலலிதா மாதிரி என்ன சொல்கிறது
அழுகுனி ஆட்டம் இல்லை, இத்தனை இல்லாமையும் என்னால் இதெல்லாம் தீர்க்க முடிஞ்சுது. இது காரணம் என்ன? என்னுடைய ஆன்மீகம் அப்படின்னு மக்களுக்கு வளம் போட்டு ஆன்மீகம் பக்கம் இழுக்கிறது. இதான் நம்ம ஸ்கெட்சு. இதே என்னடான்னா, நான் எனக்கு நல்லதை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். யாரோ தான் சொல்லியிருந்தேன் கிருபானந்த வாரியார்னு நினைக்கிறேன். உண்மையில் வந்து சுயநலவாதி தான் பெரிய தியாகி. ஏன்னா அவனுடைய சுயநலத்தினால அவன் எதையெல்லாம் சாதித்தாலும் எல்லா கருமத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறான். ஆனால் இந்த பொதுநலவாதி பாருங்க, இவன் கேடி, இவனுக்கு தெரியும் பொய்யால எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம் கர்மம் எதுக்கு அப்படின்னு அடக்கி வாசிக்கிறான். அப்போ யார் அறிவாளி, யார் தியாகி, யோசிச்சு பார்க்கணும். இது வந்து நமக்கு தான், நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியலன்னாலும் நமக்கு தெரியும்ல. இப்போ நான் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கலாம், ஆனால் என்கிட்ட நான் சிக்கிடுவேன்ல, அதான பிரச்சனை. பார்ப்போம் அது என்ன நடக்குதா. நான் வந்து கடவுளின் தூதன், போய் அதில் நடக்கலையா சரி போகட்டும், நான் கடவுளுக்கே வில்லன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பக்கியெல்லாம் வந்து யாரோ மந்திரி சொல்கிறாப்புல, கலைஞர் என்ன தியாகியா கேட்டவுடன் நிலம் ஒதுக்கன்னு. இந்த மாதிரி டீஜென்ரேட்டடு குறைபட்ட மனிதர்கள், இந்த குறைபட்ட மனிதர்களுக்கு நாம் வில்லனாக இருக்கிறத விட கடவுள்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆதி அந்தம் இல்லாதவர், அது என்ன சுயம்பு, அது எதுங்க இருக்கட்டுமே, அப்படி ஒரு கேரக்டருக்கு வில்லனாக இருந்துட்டு போவோமே. இப்படி தான் வந்து நான் ஆறுதல் தேடுறது. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.